அதுவும் இல்லாம கமலே அறவே காடை கொண்டுட்டு யாருக்கும் தெரியாம கையில மேரேஜ் பண்ணிட்டு அவ அம்மாவையும் கூட்டுட்டு ஊரை விட்டு ஓடலாம்னு தான் பிளான் பண்ணிருக்கான் எல்லாரும் இத நம்ப வச்சு கமல் மேல பழி போடுறாங்க இத கேட்டுட்டு கமலுக்கு கோவம் வருது இதெல்லாமே நீங்க தானடா பண்ணீங்க உங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு கோவமா கெட்ட வார்த்தையில திட்டுறான் எப்படி இவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் சோ அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கேக்குறான் அம்மாவ காணண்டா அம்மா திரும்ப போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு சொல்றான் பதட்டப்பட்டு வேகமா அம்மா இங்கதான் இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக அவங்க இருந்த அந்த அரண்மனைக்குள்ள வந்து பார்த்தா அம்மா அங்கதான் நிக்கிறாங்க என்னம்மா பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் தயவு செஞ்சு அம்மா சொல்றது கேளு நீ பேரரசர் மேல பகச்சுக்காத உண்மையா அவர்தான்டா உன்னோட அப்பா அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்றாங்க இது கேட்டுட்டு இவனுக்கு தான் இது முன்னாடியே தெரியுமே எனக்கு நல்லாவே தெரியும் அவர் தான் என்னோட அப்பான்னு அதனால எனக்கு அவர் சுத்தமும் பிடிக்கல வாங்கம்மா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கெஞ்சுறான் ஆனா அம்மாவும் பாவம் அழுகுறாங்க நான் சொன்னேன் கேளு புரிஞ்சுக்க நீங்க இருந்து போ நீ தப்பிச்சு போ அப்படின்னு அம்மாவே அழுக ஆரம்பிக்கிறாங்க கமலுக்கு செம்மக்கம் வருது கோவமா திரும்பிடுறான் இந்த நேரம் கரெக்டா பேரரசர்களோட ஆளுங்க எல்லாம் இவனை வந்து புடிச்சிட்டு போயிடறாங்க அரஸ்ட் பண்ணிடுறாங்க பேரரசர் முன்னாடி கூட்டிட்டு போறாங்க ஆல்ரெடி அரசர் மேல இவனுக்கு சம்ம கோவத்துல இருக்கான் சம்ம காண்ட்ல இருக்கான் இது இவங்க இதுல இன்னும் வேற சம்ம கோவத்துல இருக்கான் அதே கோவத்துல பேரரசர் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறான் இதுக்காக என் அப்பாவ கொன்னீங்க என் அம்மாவ நீங்க தான் அடைச்சு வச்சுட்டு சித்திரவதை படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறான் இது கேட்டுட்டு பேரரசருக்கு சம்ம கோவருது என்னையே எதிர்த்து பேசுறியா என்னையே கோவப்படுத்துறீங்க

காட்டுக்கு போயிட்டு ஒரு குற்றவாளி மாதிரி அங்க வாழணும் அவனுக்கு எந்த வேலையும் இருக்காது சாதாரண அண்ணாட காட்சி மாதிரி வாழ ஆரம்பிச்சிடணும் இத கேட்டுட்டு கமல் ஃபீல் பண்ணவே இல்ல ஆனா அவனுக்கு கோபம் மட்டும் வருது சரியான கோபத்துல பேரரசர் பாத்துட்டு முறைச்சிட்டே போயிடுறான் இங்க ரகுவதான் காட்டுறாங்க அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் என்னாச்சுப்பா எல்லாமே நமக்கு சாதகமா தானே இருக்கு அப்படின்னு கேக்குறான் அந்த மூத்த பையன் இத பார்த்துட்டு படுபாவி என்ன சொல்றான் அப்படின்னா கமல நாடு கடத்தினதுல எனக்கு சந்தோஷமே இல்ல அவனை கொள்ளணும்னு தான் நினைச்சேன் அவனை நாடு கடத்தினதுல எனக்கு விருப்பமே இல்ல அது அதனாலதான் நான் கவலையா இருக்கேன்னு சொல்றான் அட பாவி பயலு இது கேட்டுட்டு பெரிய பையன் ரகு மேல ரொம்ப பாசம் அதனால அப்பா சொல்றதுக்காக கேட்டுட்டு அவனை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான் இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவன் கையில சங்கிலி எல்லாம் போட்டுட்டு நடக்க முடியாம நாடு கடத்துறதுக்காக நடந்தே அவனை வேற ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் பிஞ்ச காலு பாவம் பா இப்படி கமல காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க நேரம் அந்த மூத்த பையன் வந்துடுறான் அவன போட்டு அடி அடியும் நடக்கிறான் பதிலுக்கு கமலும் முடிஞ்ச அளவு அடிக்கிறான் பட் ஆல்ரெடி அவன் மன கஷ்டத்துல இருந்தனால அவனால புல் போக்கஸா சண்டை போடவே முடியல அதனால அந்த மூத்த பையன் என்ன பண்றான் கமல போட்டு அடி அடி நடிச்சிடறான் இப்போ நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது பாக்கவே பாவமா இருக்கு இப்போ ஒரு கத்திய வச்சுட்டு அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பக்கத்துல வரா இப்போ கரெக்டா கடவுள் மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு இடல வந்து நிக்கிறா தைரியம் இருந்தா என்ன மீறி கமல தொட்டு பாடுற அப்படின்னு மாசா டயலாக் சொல்றா இப்போ லைட்டா மயக்க மருந்து போட்டிருப்பா ஊசி மாதிரி போட்டிருப்பா அதனால மூத்தவன் தலை சுத்தி லைட்டா கீழே விழ ஆரம்பிக்கிறான் இப்ப கெத்தா வா கமல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்திலே கமல கூட்டிட்டு வந்து போயிட்டு இருக்கா கெத்தா இருந்துச்சு இதை பாத்துட்டு அந்த மூத்த பயிறுக்கு செம்ம கடுப்பாகுது அடடா கைக்கு கிடைச்சது சொல்லிட்டு ஒரு மாதிரி பாத்துட்டே இருப்பான் வேகமா கமலை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பா ஹீரோவால நடக்கவே முடியல மெதுவா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவா கையிலுக்கு இவ மேல செம்ம கோவம் ஏன்னா இவள விட்டுட்டு மேரேஜ் பண்ண போனால எந்த பிளானுமே இவகிட்ட சொல்லவே இல்ல அதனால என்னதான் கோவம் இருந்தாலும் வெளியில காட்டிக்காம பாசமாதான் அவனை பாத்துக்கிறான் அமைதுவா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா ரொம்ப நேரம் நடந்துட்டே போயிட்டு இருக்காங்க கொஞ்ச தூரத்துல ஒரு உடஞ்ச வீடு மாதிரி வருது இப்போதைக்கு இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க கமலுக்கு சரியான அடிபட்டு இருக்கு அவ வேற கத்தியில வச்சு குத்தி கிழிச்சிருப்பான் இதெல்லாம் பாத்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான் கமல் ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விலகி பாப்பா ரொம்பவே காயம் இருக்கும் இப்ப அவனால டிரெஸ் கலட்டு அப்படின்னு சொல்றான் அவன் கேட்கவே மாட்டான் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு எந்த வலியும் இல்ல அப்படின்னு போய் சொல்றான் ஆனா நம்ம ஹீரோயின் கேட்டா கேள்வி கேக்காட்டி போ அப்படின்னு வேகமாக கிளம்ப இப்போ அவனுக்கு வலி இருக்குது நல்லாவே புரியுது அதுக்கப்புறம் கோபம் காட்ட வேணாம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் சொல்லிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டு கமல் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் அவன் டிரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவன் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா கமல் பேச வந்தாலும் மூஞ்சியை தூக்கிட்டு பேசவே மாட்றா அவனுக்கு நல்லாவே புரியுது அவ பாட்டுக்கு வெளியே படுக்கப் போறேன் அப்படின்னு போறா இத பாத்துட்டு கமல் ரொம்பவே கஷ்டம் என்ன அவ்வளவு வெறுக்கிறியா நீ என் முகத்தை கூட நீ பார்த்து பேச மாட்டறா என்ன பிடிக்கலையா என்கூட இங்கே படுக்க மாட்டேன்னு சொல்றியே அந்த அளவு நான் மோசமான பையனா என்ன என்ன ரொம்ப

எடுத்து வந்திருப்பாங்க பாசமா அவங்க கையால குடுக்கலாம் சொல்லிட்டு சோ இங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத பாத்துட்டு அவங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுது கமல் இவரோட பையன் தான் தெரிஞ்சிடுது இத பாத்துட்டு அவங்களுக்கு தாங்கவே முடியல செம்மைய அழுகுறாங்க தலையில அடிச்சுட்டு அழுகுறாங்க இத பாக்குறப்ப அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு எந்த பொண்ணாலையுமே தாங்கிக்கவே முடியாத வழி தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட அஃபயர்ல இருக்கிறது மனுஷி உடஞ்சு போயிடுறா அப்படியே படியிலேயே விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இத பாக்குறப்ப நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்க பொண்ணுங்க எல்லாம் பார்த்தா கண்டிப்பா திரும்பி திரும்பி அழுவாங்க இதே நேரம் இங்க சிவாவை காட்டுறாங்க யாரோ ஒரு பொண்ணு வேக வேகமா பேக் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுது கரெக்டா சிவ மேல வந்து மோதிடுது என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணுதான் அறிவே கடை கொண்டத நேரா பார்த்த ஐ விட்னஸ் இத பார்த்ததும் கப்புனு புடிச்சா சிவா இந்த விஷயம் அந்த சரிதாக்கு தெரிஞ்சுட்டு அவளுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சது போச்சு நான் மாட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவன் கிட்ட பேசிட்டு இருக்கா இப்ப இவளை மாட்டிக்க கூடாது இவன் மாட்டினா எல்லாரும் மாட்டிப்பாங்க அதனால நம்ம சரிதாவை வேற ஊருக்கு தலைமுறைவா நாடு கடத்துறாங்க சோ இவள அனுப்புறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த சைட்ல திரும்பவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம் இங்க நம்ம ஹீரோ நீ போக வேணா அங்க ரொம்ப குளிருது உனக்கு வெளியில படுத்து பழக்கம் இருக்காது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின உள்ளேயே படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியில போயிடுறான் ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு உடம்பு முடியல கத்தி கிழிச்சிருக்கு வேற பாவம் அதோட குளிரோட நடுங்கிட்டே வெளியில ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இந்த சீனை பாக்குறப்ப இரவா பகலா குளிரா வேலா